நந்த புறமதற்கேடுகள தேசத்தேடுகார் பேர் வட்ட ஆரிய முத்துப்பட்டன் அண்ணனிடத்திலே கோபப்பட்டு ஆமா தாய் தகப்பனிடத்திலே சொல்லாமல் சரி நேர வருகிறார் திருவனந்தபுரம். ஆமா திருவனந்தபுரத்திற்கு வரக்கூடிய நேரம் அது பண்ணுமோ? திருவனந்தபுரத்திற்கு வரக்கூடிய நேரம் திருவனந்தபுரத்தை அரசு செய்வது ராமராசன். அப்பேற்பட்ட அந்த ராமராசன் உள்ளத்திலே நினைத்தார், அந்த ராமராசன் மன்னனிடத்திலே நாம போய் நேர வேலை கட்டோம்னா நாமளை என்ன சொல்ல போறாரு? ஆமா, நமக்கு என்ன தொழிலா தெரியாது. நாமல் செய்யக்கூடிய தொழிலை கண்டு ராமராசாவே வந்து நாமளை வேலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆரிய முத்துப்பட்டன் உள்ளத்திலே நினைத்து அந்த திருவனந்தபுரம் சமுத்திரத்தில் வந்தல்லவோ சமுத்திரத்தில் வாழ்ந்தே சமுத்திரத்தில் வாழ்ந்தே பட்ட சக்கரமா சொல்லுவார். சமுத்திரத்தில் வாழ்ந்தே பட்ட சக்கரமா சொல்லுவார கண்டவேர்கள் சுற்றி பார்ப்பதற்கு மந்திரிமா சேவகர்களோடு வாரார்கள் வருகிற வேளையில் ராமராசமன்னவர் தான் மந்திரிய மந்திரிய சேவகர்களை அழைத்து ஐயா மந்திரி பிரதானிகளே அதோ சமுத்திரத்திலே வாளை நிறுத்தி சக்கரமாக சுழன்று கொண்டிருக்கிற அந்த மானிடனை அழைத்து வரவாய் என்பதாக ராமராசம் அன்னவர் கட்டளையிட மந்திரி சேவகர்கள் பிரதானிகள் ஒன்று கூடி ஐயா மானிடரே எங்கள் மன்னனாகி ராமராசா உங்களை அழைத்து வர கட்டளையிட்டுள்ளார் என்பதாக சொல்ல இந்த ஆரிய முத்துப்பட்டன் மந்திரி சேவகர்கள் ஒன்று கூடி ராமராசனுக்கு மன்னியை கொண்டு நிறுத்தினார்கள். உடனே பார்த்தா ராமராச மன்னவன் அருமையா மானிடரே அருமையா மானிடரே வார்த்தை ஒன்று சொல்லும் என்ன பேரும் உங்களோட வளபம் What's up?
எனக்கு தாய் இல்ல, தகப்பன் அல்ல, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவனும் இல்லை, என்னை ஆதரிப்பார் ஒருவனும் இல்லை, ஆனால் என் பெயர் தான் முத்துப்பட்டன், என் பெயரும் என்பதாகவே ஒத்துப்பட்டான் ராமராசா மன்னனை பார்த்து சொன்ன உடனே கண்டா ராமராச மன்னவன், அடே முத்துப்பட்டா, உன்னுடைய ஆளிலே அழகன் அதிவீர சூரன், அடே முத்துப்பட்டா, அங்கே வாரும் பிள்ளை முத்துப்பட்டா, ஒண்ணு சொல்ல ஆளிலே அழகன் அதிவீர சூரன் ஐயா, வங்கி தலையழகம் பாட மல்லி போட்டாள் அரண்மனைக்கு நீதான் ஆயிரம் மந்திரிக்கு அதிகார மந்திரி என்பதாக ஆரி முத்துப்பட்டனுக்கு மந்திரி என்ற தால தலகர்த்தார் பட்டம் வழங்கி ஆரிய முத்துப்பட்டன் ராமராசாவுடைய அரண்மனையில் ஆயிரம் மந்திரிக்கும் அதிகார மந்திரியாக வந்து கொண்டிருக்கிறான். ஆரிய முத்துப்பட்ட என்னைக்கு ராமராச அரண்மனையில மந்திரி பதவிக்கு வந்தாரோ அன்னையில இருந்து அந்த மலையாள கோணத்தில் என்ன கொலை களவு திருடு காதற்குது மூக்கறிக்குது அதெல்லாம் இல்ல, அது என்னது சின்ன சின்ன சில்லற களவு கூட கிடையாது, காதக்கது மூக்கிறதுக்கு சொன்னீர்களா அதுக்கு பேர் தான் சில்லற களவு, காதையும் மூக்கத்து சூப்பாடா வச்சு குடிக்க போற இல்ல, காதுல பொன்பாங்கல ஒரு பவுன்ல கம்மளி பழைய தடயம், ஆமா பழைய தடயம், ஆமா அதாவது காதோட பிரிச்சுட்டு அறுத்து என்னைக்கு யாரையும் ஒத்துப்பட்டன் மந்திரி பதவிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து கலை கொலவு சில்லற கலவு இப்படி எதுவுமே கிடையாது, கொலை கலவே கிடையாது, கட்டகரத்தை அனுப்பிச்சு
முத்துப்பட்டன் மந்திரி பதவிக்கு ஏற்று வறுமையோடு அமர்ந்திருக்கிற நேரம் அங்கே தாயாகப்பட்ட சிவகாமி ஆச்சியம்மா ஆச்சியம்மா பெத்த மகனை காணல சரி அப்பூன் உறக்கத்தை மறந்தான். ஆமா ஏமண்ணா என்ன பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு தவம் இருந்த ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டா. சரி இதை பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக வளர்த்துக்கிட்டு இருக்கா ஆரிய முத்துப்பட்டனே. ஏற்கனவே கடைக்குட்டி மோமேல எல்லாருக்குமே பாசம் அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா இந்த தாய் தப்பு கடைக்குட்டி மேல அதிகமான பாசம் வச்சிருக்காங்க. அப்படியா? சரி ஆமா சரதானே. ஆமா தாயா தலை பிள்ளை மேலையும் இப்படிதான் ஆசையா இருக்கும். சரி கடைக்குட்டி பிள்ளை மேலையும் பிரியமா இருக்கும். ஆமா கடாசி இருக்கிறதால தான் ஆசை அதிகமா இருக்கு. ஆமா அப்பேர்வட்டையில் ஆரிய முத்துப்பட்டன் அரண்மனையிலே அமர்ந்து கொண்டிருக்க கூடிய நேரம் சிவகாமி ஆச்சியம்மாளுக்கு இப்பமோ இன்னும் சற்று நேரமோ தெரியவில்லை. உடலிலே உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கா ஆச்சி அம்மா. அதுவே எங்களை தருணத்துல அந்த சிவகாமி ஆச்சியம்மா என்ன உரைத்தாளா? என் மகனே கண்மணி என் மகனாய ஆரி முத்துப்பட்டனை காணாமல் இந்த உடலிலே உயிர் பிரியாது. ஆகையினால் ஆரிய முத்துப்பட்டனை எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் என்று தாயாகி சிவகாமி ஆச்சியம்மா அப்பா பட்டரிடத்தில் சொன்ன வேளை இந்த அண்ணன் தம்பிகள் உண்டாக கூடி அப்போ அண்ணன் தம்பி ஆறுவை பெருமையோ ஆடு தம்பி முத்துப்பட்டனே தானே அங்கு தேடிக்கொண்டு எங்கு வாரார்கள் சேர நாடு தேசமெல்லாம் சிறப்போடு தேடி சேரனோட தேசத்தில் பட்டனை தங்காணாமல் சோழ நாடு வாரார்கள் சோழனுட ராஜிய பட்டனை தான் தேடி வாரனுட ராஜிய பட்டனை காணாமல் பாண்டிய தேசத்தை பவிசோடு வாரார்கள் பாண்டிய தேசமல்ல பட்டனையும் தேடி வாரதா காணாமல் தம்பி ஆறு வேறோ
சோழ நாடு பாண்டிய நாடு தேடி பார்த்தோ. ஆமா, முத்து பட்டனை காணாதபடிக்கு. ஆமையா, அப்பல்லாம் அப்பா பட்டன் நினைத்தாரு. என்ன ஏ தம்பிமார்களே? என்னையா? சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தேடி பார்த்தோம். ஆமா, எங்கு தேடி பார்த்தும் தம்பியை காணல. சரி, அம்மாவுடைய உயிர் உடலிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆமா, ஆகையினால் தம்பி இறந்து போனாம்னு சொல்லி அம்மா சுடுகாட்டு சாம்பல கையில் அள்ளிட்டு போன ஒரு சாம்பலோட வந்து சேர்ந்தாங்க. ஆமையா, அப்பொழுதுதான் சிவகாமி ஆச்சரியமா சொன்னா, என்ன மக்களே? சரி, அதாவது என் மகனாகி ஆரிய முத்துப்பட்டன் உயிர் பெரியவில்லை. ஆமா, அவன் எங்கோ இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கான். அதனால் என் மகனாகி ஆரிய முத்துப்பட்டனை எங்காவது தேடி பார்த்து அழைத்து வர வேண்டும் என்று சிவகாமி ஆச்சியம்மா சொன்ன போது இந்த பட்டன்மார்கள் ஐயப்பட்டமார்கள் ஒன்று கூடி ஒன்று வாடி எங்கு ஆகி வாரா ஆரிய முத்துப்பட்டன் திருவனந்தபுரத்திலே ஆண்டிகூடும் கல் மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற கூடிய நேரத்தில்